இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஷாரன் பிரியதர்ஷினி. நான் குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இப்பொழுது இதுவரைக்கும் வாசித்த புத்தகங்களில் மனிதர்கள் என்ற புத்தகம் நமது இஸ்லாமிக் நிறுவனம் IFT நிறுவனம் வெளியிட்ட மனிதர்கள் புத்தகங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்த மனிதர்கள் புத்தகம் மிகவும் படிப்பதற்கு தெளிவாகவும் கருத்துக்கள் நிறைந்துள்ளதாகவும் காணப்படுகிறது. இந்த புத்தகங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கி படிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகும். இந்த புத்தகத்தில் ஆதியிலே கடவுள் மனிதர்களை உருவாக்கினார். இந்த மனிதர்களை பல்வேறு இனங்களாகவும் பல்வேறு கோத்திரங்களாகவும் உருவாக்கினார். கடவுள் படைத்த சிறந்த படைப்பு என்றால் அது மனித படைப்பு தானாம். ஏனெனில் மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. ஆகவே கடவுள் படைத்த சிறந்த படைப்பில் மனிதனாவார். இந்த மனிதன் வாழ்வதற்கு பல்வேறு நகரங்களையும் கடவுள் அமைத்திருக்கிறார். இந்த நகரங்கள் பல்வேறு வடிவங்களிலும் பல்வேறு அளவுகளிலும் இருக்கும். இந்த நகரங்களில் வசிக்கும் மனிதர்கள் அதற்கு ஏற்ற அந்த மனிதர்களின் நிறம், வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் என்பதை குறிப்பிடுகின்றன. இந்த நகரங்களில் வாழும் மனிதர்களுக்கு கால மாற்றங்களினால் அவர்களின் உடைகளும் கூட மாறுபட்டு கொண்டே இருக்கின்றன. இது போன்ற பல்வேறு மாற்றங்கள் காணப்படுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை தான் கூறியுள்ளனர். குழந்தைகளுக்கு இந்த புத்தகம் படிப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக அனைத்து குழந்தைகளும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இதில் இருக்கும் கருத்துக்களை தங்களது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடைசியாக, அன்றும் இன்றும் என்றும் அழியாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்.